இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் டைப் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட விண்டோஸ் டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப்பில் தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அந்த டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்புறம் தமிழ் ஃபான்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எந்தெந்த ஃபான்ட்ஸ் எல்லாம் வந்து பெஸ்ட்டு தமிழ் ஃபான்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தமிழ் டைப்பிங்கை பற்றி ஒரு முழு டீடைல்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு போகலாம் தமிழ் டைப்பிங்க்கு என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜை விண்டோஸில் ஆட் பண்ணணும் ஸோ உங்களோட ஸ்டார்ட் பண்ணுக்கு போய்க்கோங்க லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எடிட் லேங்குவேஜ் அண்ட் கீபோர்டு அப்படின்னு இந்த ஆப்ஷன் வரும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபர்ட் லாங்குவேஜஸ்ன்றதுல இங்கிலீஷ் அப்புறம் நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுருந்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும் ஸோ இப்போ தமிழ் ஆட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி தமிழில் ரெண்டு ஆப்ஷன் காட்டுது தமிழ் இந்தியா தமிழ் இலங்கைன்னு நான் தமிழ் இந்தியா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்தியா கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா ஸோ செட்டஸ் மை டிஸ்பிளே லாங்குவேஜ்ன்னு காட்டுது இது கொடுத்தோம்னா நம்ம விண்டோஸ் ஃபுல்லாகவே தமிழாக மாறிடும் நமக்கு அது தேவையில்லை அதனால அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இந்த இன்ஸ்டால் லாங்குவேஜ் பேக்கேஜ்ன்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு பேசிக் டைப்பிங்கும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி தமிழ் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால் ஆயிடும் ஸோ இப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஆப்ஷன் வந்துருக்கும் அதாவது முன்னாடி வந்து இங்கே இங்கிலீஷ் மட்டும் இருந்தது இப்போ வந்து இங்கிலீஷ் அப்புறம் தமிழ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணும்போது இந்த தமிழ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு தான் டைப் பண்ணணும் நான் கீபோர்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த தமிழ்னு லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து கீபோர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் டிஃபால்ட்டாக தமிழ் நைன்டி நைன் ஒரு கீபோர்டு ஆட் ஆயிருக்கு நம்ம வேறு என்னென்ன கீபோர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இன்ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது அதையும் ஆட் பண்ணிக்குவோம் தமிழ் ஃபோனெட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குது அதையும் ஆட் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ நான் ரெண்டு கீபோர்டும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் போய் பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா கீபோர்டுமே இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம இது ரெண்டுமே பண்ணியாச்சு அதாவது தமிழ் லாங்குவேஜ் எனேபிள் பண்ணிட்டோம் அப்புறம் அந்த தமிழ் லாங்குவேஜில் போய் கீபோர்டும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்தீங்கன்னா பேசிக்காக மூணு கீபோர்ட் லேஅட் இருக்கு இது என்னன்னா இப்போ உங்களோட லேப்டாப்லையோ டெஸ்டாப்லையோ கீபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் இருக்கும் ஏபிசிடி ஸோ அதுக்கான தமிழ் லெட்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற அந்த மேப்பிங் தான் இந்த தமிழ் கீபோர்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த தமிழ் நைன்டி நைன் அப்படின்ற கீபோர்டோட லே அவுட் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது ஏ வந்து ஆ அது மாதிரி கியூ வந்து ஆ இ ஈ உ அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ நான் அந்த கீபோர்டை செலக்ட் பண்ணேன்னா இப்போ நான் ஏ டைப் பண்ணுறேன் ஆன்னு வருது இப்போ கியூ டைப் பண்ணோன்னா ஆன்னு வருது இஇ உ உ ஸோ இதுதான் வந்து இந்த தமிழ் நைன்டி நைன் அப்படின்ற கீபோர்டோட லே அவுட் இப்போ அதே மாதிரி தமிழ் இன்ஸ்கிரிப்ட் அப்படின்ற கீபோர்டோட லே அவுட் ஏ தான் வந்து ஓ அப்போ ஆ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டீயில் இருக்குது டி வந்து ஆ இ ஸோ இங்கே ஆரம்பிக்குது ஸோ இதில் வந்து நம்ம இந்த லே அவுட் ட்ரை பண்ணுவோம் ஸோ தமிழ் இன்ஸ்கிரிப்ட் இதுதான் வந்து தமிழ் இன்ஸ்கிரிப்ட் ஸோ இந்த தமிழ் இன்ஸ்கிரிப்டுக்கும் தமிழ் நைன்டி நைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் எந்தெந்த கீஸ் இருக்கு அப்படின்றது ஒரு வித்தியாசம் இன்னொன்று கீபோர்டு நான் தமிழ் நைன்டி நைன் கீபோர்டு மாற்றிக்கிறேன் ஸோ தமிழ் நைன்டி நைன் கீபோர்ட் டைப் பண்ணும்போது இந்த டாப் தான் லெட்டர்ஸ் வரும் நம்ம அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்மளோட வேர்டுக்குள்ளே அந்த லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும் இப்போ அதே இன்ஸ்கிரிப்ட் கீபோர்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண பண்ணவே இன்ஸ்கிரிப்டா அதாவது அந்த பேஜ்லேயே வந்து டைப் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து இஇ இப்படின்னு டைப் பண்ணோன்னா இங்கே வந்து பிரிண்ட் ஆகும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த தமிழ் நைன்டி நைன் கீபோர்டை யூஸ் பண்ணுறதை விட இந்த தமிழ் இன்ஸ்கிரிப்ட் கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த கீபோர்டோட லே அவுட்டை பார்த்து நீங்கள் வந்து இந்த கீஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ டிண்ணா ஆ இந்த ஈனா ஆ அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து ஒரு நோட்டில் இதை நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் அப்புறம் டெய்லி வந்து இங்கிலீஷ் டைப்பிங் மாதிரியே தமிழ் டைப்பிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் செட் ஆயிரும் இது வந்து யாருக்கு தேவைப்படும்னா இப்போ தமிழில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு புக்கு ரைட் பண்ணுறாங்க இல்லைனா வந்து ஒரு பெரிய லெட்டர் டைப் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் டைப்பிங் தேவைப்படும் இப்போது அப்படி இல்லாமல் இப்போ யங் ஜென்ரேஷன் அதாவது நைன்ட்டீஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து தமிழ் ஃபுல் ஃப்ளஸ்டாக அடிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து அவர் வந்து ஒரு யூடியூப் க்ரியேட்டராக இருப்பார் அவருக்கு யூடியூப் டைட்டில் வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல தமிழ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஆப்ஷன் வந்து இந்த தமிழ் ஃபெனெட்டிக் கீபோர்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழில் இங்கிலீஷ் லெட்டர்ஸில் அம்மா ஏஎம்எம்ஏ அப்படின்னு நடிச்சோன்னா அந்த ஃபெனெட்டிக்ஸை வச்சுக்கிட்டு அதுவே வந்து தமிழோட வார்த்தையாக மாற்றிடும் இப்போ இங்கே அப்படின்னு ஐஎன்ஜிஏஇ இந்த டாப்பில் காட்டுது பாருங்க இங்கே அப்படின்னு அடிக்கிறேன்னா அதுவே வந்து இங்கே அப்படின்னு எடுத்துக்கும் வா வா ஸோ இந்த டைப்பிங் வந்து நீங்கள் இந்த கீஸெல்லாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் வந்து நாமலாம் இப்போ சாட்டிலெலாம் இங்கிலீஷ்லேயே நம்ம தமிழ் அடிப்போம்ல அந்த மாதிரி நம்ம அடித்தாலே போதும் இது வந்து ஈஸியாகவே டைப் ஆகிரும் இது வந்து பெரிய நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஒரு தமிழில் ஒரு புக்கே எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கீபோர்டு யூஸ் ஆகாது ஏன்னா லாங் லாங் மெசேஜஸ்லாம் அடிக்கும் போது இது வந்து உங்கள் டைப்பிங் ஸ்பீடாக ரொம்பவே ஸ்லோவாக்கிடும் அப்புறம் சில வேர்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் ஆனால் ஒரு ஜென்ரல் யூசேஜ் இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டு வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் வந்து எந்த டைப்பிங்குமே கற்றுக்க தேவையில்லை டேரெக்டாகவே நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது மூணு தான் விண்டோஸில் இருக்க முக்கியமான தமிழ் கீபோர்ட்ஸ் தமிழ் நைன்டி நைன் கீபோர்ட் தமிழ் இன்ஸ்கிரிப்ட் கீபோர்ட் அப்புறம் தமிழ் ஃபெனடிக் கீபோர்ட் இது போக இன்னும் நிறையவே கீபோர்ட் லேஅவுட்ஸ் இருக்குது இப்போ தமிழ் டைப்ரைட்டர் மாதிரியே இருக்க கீபோர்ட் லேஅவுட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கீபோர்டுக்கும் ஒவ்வொரு கீபோர்ட் லேஅவுட் இருக்கும் அதாவது இங்கிலீஷ் கீக்கான தமிழ் கீ மேப்பிங் இருக்கும் அந்த நீங்கள் எந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சு அந்த மேப்பிங்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதில் இருக்க மாதிரியே டைப் பண்ணிங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வரும் ஸோ அந்தளவுக்கு சிரமம் பட வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த தமிழ் ஃபெனட்டிக் கீபோர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும் தமிழ் வந்து தன்னால் இப்போ வணக்கம் அப்படின்னு அடிக்கிறோம்னா இது வந்து தன்னாலே தமிழில் மாற்றிடும் ஸோ நான் இந்த கீபோர்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த மூணு கீபோர்ட் லேஅவுட்டை பற்றி பார்த்தோம் உங்கள் யூஸுக்கு எது பெஸ்ட் கீபோர்ட் அவுட் அப்படின்னு சூஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தமிழ் டைப்பிங் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் இப்போது உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பிகின் பண்ணல தமிழ் டைப்பிங் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த தமிழ் ஃபினெட்டிக்ஸ் கீபோர்டே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதில் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே தமிழில் கன்வெர்ட் ஆயிரும் ஸோ போக போக நீங்கள் வேறு வேறு கீபோர்ட் லே அவுட்ஸ் கற்றுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் பெஸ்ட்டு அஞ்சு ஃபாண்ட் எது தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதில் எனக்கு பிடிச்ச அஞ்சு ஃபாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்த மலர் கட்டுமரன் மதுரை மீரா இனிமை கவிவானர் இந்த அஞ்சு ஃபாண்ட்டு தான் இப்போ இந்த அஞ்சு ஃபான்ட்டை நம்ம எப்படி நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறது எப்படி நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு அடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஃபான்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபான்ஸ் டாட் கூகுள் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு போங்க இந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த ஃபான்ஸ் டாட் கூகுள் டாட் காம் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் ஃபான்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் அப்படின்ற ஃபில்டரில் போயிட்டு தமிழ் அப்படின்னு ஃபில்டர் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் ஃபாண்ட்ஸில் இருக்க எல்லா தமிழ் ஃபாண்ட்டுமே வரும் ஸோ இப்போ நான் வந்து டாப் ஃபைவ் ஃபாண்ட் அப்படின்னு சொன்னேன்ல அந்த ஃபாண்ட்டெல்லாம் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன் இந்த ஃபாண்ட் மேலே வச்சிங்கன்னா இந்த கார்டு இப்படி ஹைலைட் ஆகுது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்குள்ளே போகும் உள்ளே போயிட்டு இங்கே டவுன்லோட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனோன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள் மாதிரி அந்த ஃபைலை வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஃபாண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்க்டாப்பில் இல்லை உங்களுக்கு வேறு எங்கே வேணுமோ அங்கே போட்டு வச்சுக்கோங்க நான் ஃபான்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் இது எல்லாத்தையும் ஒரு டெஸ்க்டாப்பில் போட்டு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம இன்னொரு ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணுவோம் ஹிந்து மதுரை டவுன்லோட் பண்ணியாச்சு முக்தா மலர் அண்ட் கட்டுமரன் இது ரெண்டுமே என்கிட்ட ஏற்கனவே இருக்குது ஸோ மீரா இனிமை இந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுவோம் ஸோ மறுபடியும் டவுன்லோட் ஃபேமிலி கொடுக்குறேன் ஃபான்ட் டவுன்லோட் ஆகுது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஃபைலை காப்பி பண்ணி வச்சு ஸோ இப்போ கடைசியாக ஒரு ஒரே ஒரு ஃபான்ட் டவுன்லோட் பண்ணுவோம் ஓ இந்த கவிவானர் அப்படின்ற ஃபான்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தத்தனமாக ஒரு மாதிரி கிராஃபிக்கலாக இருக்குது ஸோ இந்த ஃபாண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணுறேன் இதுலேயும் டவுன்லோட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் உள்ள ஃபான்ட் இருக்குது அந்த ஃபாண்ட்டை வந்து காப்பி பண்ணி நம்மளோட டெஸ்க்டாப்பில் பேஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நமக்கு தேவையான ஃபாண்ட் எல்லாமே நம்மளோட டெஸ்க்டாப்பில் இருக்குது இப்போ இந்த ஃபாண்ட்டை விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விண்டோஸோட ஸ்டார்ட் பண்ணுக்கு போய்க்கோங்க ஃபாண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் செட்டிங் அப்படின்னு வரும் ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதை இப்படி லைட்டாக இந்த டாப்பில் இருக்க இந்த பாரை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன விண்டோ ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சின்ன விண்டோ ஆனோன்னே இந்த இடத்துல ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் டூ இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு டாட்டர் லைன்ஸில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாக்ஸ்க்குள்ளே நமக்கு தேவைப்படுற ஃபான்ட்ஸை ட்ராக் பண்ணி விட்டாலே போதும் அது இன்ஸ்டால் ஆகிக்கும் ஸோ இப்போ நமக்கு தேவைப்படுற ஃபான்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ நான் அந்த எல்லா ஃபான்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் இப்படி கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிளிக்கை விடாமல் இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே விட்டேன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ இங்கே போட்ட ஃபாண்ட் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ தான் ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபான்ஸ் டாட் கூகுள் டாட் காமுக்கு போயிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க ஆன ஃபைல் வந்து இந்த மாதிரி ஜிப் ஃபைலாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற ஃபாண்ட்டை மட்டும் காப்பி பண்ணி டெஸ்க்டாப் லெவல் உங்களுக்கு வேணுங்கிற ஃபோல்டரில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஸ்டார்ட் மெனுக்கு போய் ஃபாண்ட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும் இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை ட்ராப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும் ஸோ இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு இந்த விண்டோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு நமக்கு எப்படி தெரியும் இப்போ வேர்டுக்கு போகலாம் வேர்டுக்கு போயிட்டு இப்போ வந்து இங்கே கட்டுமரன் அப்படின்ற ஃபாண்ட் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா கட்டுமரன் இருக்குது ஸோ இப்போ எதாவது தமிழில் டைப் பண்ணுவோம் அம்மா இங்கே வா வா ஸோ இப்போ இதை வந்து கட்டுமரன் ஃபாண்ட்டாக மாற்றுவோம் இப்போ இதை வந்து நம்ம மதுரை இந்த ஹிந்து மதுரை ஃபாண்ட்டுக்கு மாற்றுவோம் ஸோ ஹிந்து மதுரை ஸோ ஹிந்து மதுரை இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ மீரா இனிமை இருக்கான்னு பார்ப்போம் ஸோ மீரா இனிமை இந்த ஃபாண்ட் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ மீரா இனிமையும் இருக்கு இப்போ கடைசியாக கவிவாணர் ஃபான்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதை வந்து கவிவாணர் ஃபாண்ட்டுக்கு மாத்துவோம் ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ஃபாண்ட்டுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அந்த ஃபாண்ட் எல்லாமே இங்கேயும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது ஸோ இதெல்லாம் தான் தமிழில் எனக்கு பிடிச்ச டாப் ஃபைவ் ஃபாண்ட்ஸ் இதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த முக்தா மலர் அப்படின்ற ஃபாண்ட் தான் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எழுத்தெல்லாம் ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும் ஸோ கட்டுமரானும் அதுக்கு அடுத்தபடி நல்ல ஃபாண்ட்டு தான் ஆனால் இதில் வந்து எனக்கு இந்த ஆ இ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே நெளிவாக இருக்க மாதிரி தோன்றதுனால நான் வந்து முக்தா மலர் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ இந்த ஹிந்த் மதுரை அப்படின்னு இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் இப்போ ஆளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுளி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டைலிஷா மாடர்னா ட்ரை பண்றேன்னு ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ இதே வந்து இந்த மீரா இனிமையை இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பத்திரிகைகள்லாம் வர மாதிரி ரொம்பவே வந்து ஒரு டார்க்கான ஃபாண்ட்டு அப்புறம் இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தா வந்து ரொம்பவே ஒரு பழமையான தமிழ் எழுத்து மாதிரி இருக்கும் இப்போ இந்த கவிவானர் அப்படின்ற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காமிக்கலான அதாவது ஒரு குழந்தத்தனமான ஃபாண்ட்டு கொஞ்சம் விளையாட்டா இல்லை ஒரு இன்ஃபார்மலா ஏதாவது எழுதணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் டாப் ஃபைவ் ஃபாண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது தமிழ் ஃபாண்ட்டு நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ நம்ம வீடியோவோட கடைசி செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் மாற்றி மாற்றி டைப் பண்ணணும் இல்லையா அதாவது இப்போ நான் இப்போ வந்து தமிழில் வணக்கம் அப்படின்னு அடிக்கிறேன் இப்போ யூடியூப் அப்படின்னு இங்கிலீஷில் அடிக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவையும் இங்கே போய் கிளிக் பண்ணி இங்கிலீஷ்னு மாற்றணும்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கு பதில ஒரு கீபோர்ட் ஷார்ட் கட் இருக்கு இப்ப அது மேல வச்சீங்கன்னா அங்கேயே காட்டும் விண்டோஸ் கீ பிளஸ் ஸ்பேஸ் அப்படின்ற கீபோர்ட் ஷார்ட் கட் தான் அது விண்டோஸ் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்பேஸ் பார் இருக்கு பெரிய பட்டன் அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுன்னு ஒரு கீ இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிம்பிள் அதாவது ஒரு நாலு ஸ்கொயர் மாதிரி போட்டு ஒரு கீ இருக்கும் அதுதான் விண்டோஸ் சோ அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து ஸ்பேஸ் பார் அழுத்தணும் அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி உங்க லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் காட்டும் உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜை நீங்கள் ஸ்பேஸை விட்டு 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 அழுத்தையில இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு போகும் இப்போ நான் இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ யூடியூப் அப்படின்னு நடிக்கிறேன் இப்போ திரும்ப தமிழில் வந்து நன்றி அப்படின்னு அடிக்கணும்னா மறுபடியும் விண்டோஸ் ஸ்பேஸ் தமிழ் ஃபெனடிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நன்றி அப்படின்னு அடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நான் இந்த ஸ்பேஸ் அப்புறம் விண்டோஸ் கீயை பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்பேஸ் அழுத்துறதுனால இந்த மாதிரி என்னால் ஈஸியாகவே வந்து லாங்குவேஜை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு தடவையும் போய் இங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனையும் அழுத்துங்க தேங்க் யூ